தமிழ் திரைப்பட உலகில் என்னுடைய பங்களிப்பு இதுகாரம் மிக குறிப்பிட்ட சில இயக்குநர்களோடு தான் இருந்திருக்கின்றது. மிஷ்கின், பாலா, சீனு இப்படி நண்பர்கள், ஒத்த கருத்துடைய எண்ண போக்குடையவர்களோடு மட்டும்தான் பணி புரிந்திருக்கின்றேன். இந்த படம், அதில் உரையாடல் எழுதுகின்ற வாய்ப்பு என்பது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியையும், ரமேஷ் அரவிந்த் என்கின்ற ஏற்கனவே நன்றாக அறியப்பட்ட ஒரு நல்ல கலைஞனோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற இன்பத்தையும் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஐ தேங்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரமேஷ் ஆல்சோ ஃபர்ஸ் ஜஸ்டிங் மை நேம் அண்ட் I'm really happy for being roped into this wonderful project. ஏறவே குயின் என்ற பெயரிலே வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய திரைப்படத்தை தமிழில் மறு உருவாக்கம், இது உருவாக்கம் தான் சொல்லணும், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரீமேக்கிங், தமிழில் மறு உருவாக்கம் செய்கின்ற இந்த படத்திலே காஜலோடு, வருணோடு, ரமேஷோடு சேர்ந்து பணிபுரிவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு உரையாடல் எழுதுவது என்பது திஸ் இஸ் மை டெபியூ அட்டெம்ப்ட். அவர்களுடைய எண்ண போக்கிற்கும் தமிழக ரசிகர்களுடைய அந்த ஒரு ரசனைக்கு ஏற்றபடியும் என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். இவர்கள் சொன்னது போல நானுமே ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வர்க்கிங் வித் த ஹோல் டீம். இதுவரை ரமேஷுடனும் உதவி இயக்குநர்களுடனும் சேர்ந்து பேசி வசனங்களை செதுக்கிய சில விஷயங்கள், அந்த அனுபவங்கள் மிக மிக நல்ல ரசனையானது ஒரு பயணமாக எனக்கு இருந்தது. ஒரு கவிஞராக எழுத்தாளராக உங்கள் முன்பாக அறியப்பட்ட நான் இதிலும் ஒரு நல்லதொரு தடத்தை பதிப்பேன் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயம். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் டீம்.